அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் 1000 எப்போது வழங்கப்படும், எந்த தேதியில் வழங்கப்படும், ரூபாய் 1000 வராதவர்கள் என்ன செய்தால் அவர்களுக்கு உடனே கிடைக்கும், என்ன ஆவணங்கள் எடுத்து செல்ல வேண்டும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்க மஸ்கிப்டாக பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் 1000 பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் செப்டம்பர் மாதத்திற்கான ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி வந்துட்டுருக்காங்க. தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து மீண்டும் விண்ணப்பித்ததாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதாவது 55 லட்சங்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. இந்த விண்ணப்பங்களில் 7 லட்சம் விண்ணப்பங்கள் மீண்டும் விண்ணப்பித்துள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்கும்போது இன்னும் மீதமுள்ள 12 நாட்களுக்குள்ள கட்டாயம் மீதமுள்ள நபர்கள் விண்ணப்பித்தால் மட்டுமே அவர்களுக்கு ரூபாய் 1000 அக்டோபர் மாதத்திற்கான ரூபாய் 1000 கிடைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் மீண்டும் விண்ணப்பித்தால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், இல்லை கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் உங்களோட ஆவணங்கள், குறிப்பாக உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேங்க் பாஸ்புக் எல்லாமே இசேவை மையங்கள் வாயிலாக நீங்கள் மீண்டும் விண்ணப்பித்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ஒரு சில நபர்களுக்கு உங்களோட விண்ணப்பங்கள் கள ஆய்வில் உள்ளது அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. அதனால் அவங்க வந்து மீண்டும் விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கோட்டாட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று மனு அளிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீங்கள் மனு அளித்த பிறகு உங்களோட விண்ணப்பங்கள் மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று உங்களோட விண்ணப்பங்கள் எதற்காக நிராகரிக்கப்பட்டது அப்படின்னா, உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேங்க் பாஸ்புக் எல்லாமே நீங்கள் இணைக்கப்படாத காரணத்திற்காக தான் உங்களோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. குறிப்பாக உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கும் இணைக்கப்பட்டதா அப்படின்னா மீண்டும் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் பேங்க்ல போயிட்டு உங்களோட ஆதார் கார்டை இணைக்கப்பட்டிருக்கான்னு நீங்கள் உங்களோட பாஸ்புக் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அது இணைக்கப்பட்டிருக்கா இல்லை இணைக்கப்படாமல் இருக்கா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இணைக்கப்பட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு ரூபாய் 1000 அக்டோபர் மாதத்திற்கான ரூபாய் 1000 கிடைக்கும். அதே போன்று ஒரு சில நபர் வந்து அக்டோபர் மாதத்திற்கான ரூபாய் 1000 எப்போது கிடைக்கும் அப்படின்னா ஆர்வமோட காத்திருக்காங்க. அவர்களுக்கு கண்டிப்பாக அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ரூபாய் 1000 கொடுக்கப்பட மாட்டாது. அதற்கு முன்னதாகவே அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ள உங்களோட வங்கி கணக்கில் ரூபாய் 1000 சேர்க்கப்படும் தமிழக அரசு தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி எதற்காக அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி போட மாட்டாங்க அப்படின்னா, இப்போ அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அன்றைய நாட்கள் கட்டாயம் அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்க முடியாது. ஆகையால் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ள அவரவர் வங்கி கணக்கில் கட்டாயம் ரூபாய் 1000 கொடுக்கப்பட வாய்ப்புள்ளது. அதே போன்று 100%க்கு 100% வந்து ஏற்கனவே யாருக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் 1000 கிடைத்துவிடும். அதே போன்று மீண்டும் விண்ணப்பித்து அந்த விண்ணப்பங்கள் மூலமாக அவர்கள் வந்து நிராகரிக்கப்படாமல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்த நபர்கள் கண்டிப்பாக அக்டோபர் மாதத்துக்கான ரூபாய் 1000 அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று கள ஆய்வில் உள்ள நபர்கள் வந்து கண்டிப்பாக மீண்டும் மேல்முறையீடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்காத நபர்கள் விண்ணப்பித்தால் மட்டும்தான் கிடைக்கும். குறிப்பாக 4000க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வந்து இதற்காக விண்ணப்பித்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அவர்களுக்கும் கூடிய விரைவில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்படும் தற்போது தமிழக அரசின் மூலமாக மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு வராங்க. அதன்படி கட்டாயம் இன்னும் 10 நாட்களுக்குள்ள நீங்கள் மீண்டும் விண்ணப்பித்தால் மட்டுமே உங்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்கப்பட வாய்ப்புள்ளது. அதாவது லாஸ்ட் நேரத்தில் நீங்கள் விண்ணப்பித்தால் உங்களுக்கு கிடைக்கப்படாமல் இருக்கும். அதனால் ஒரு 5 நாட்கள் 10 நாட்கள் முன்னதாகவே நீங்கள் விண்ணப்பித்தால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் 1000 கிடைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. நன்றி, வணக்கம்.